40 வருஷம் கடை வரும். நம்ம கடையில் வந்து மாமூலாக மட்டன் லகான் கோழி பாய்லர் கோழி மாமூலாக இருக்கும். இது வந்து நாங்கள் ஸ்டவ்வில் பண்ணுறது கிடையாது, கட்டை நெருப்பில் பண்ணுறது தான். எனக்கு தெரிஞ்சு 20 வருஷமாக சாப்பிட்டுன்னு இருக்கேன். இந்த மவுன் ரோடு வந்தால் இங்கே சாப்பிட்டாகமாக போக மாட்டேன். மற்ற எல்லா பிரியாணியோட இவங்களுக்கு டிஃப்ரெண்டான டேஸ்ட்டு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 20-30 வருஷமாக தெரியுது. அப்போருந்து நான் வந்து கிடைக்கிறேன். அப்போ இருந்து ஹோட்டல் இருக்குது. நம்பர் 1 பிரியாணி, 3-ஸ்டார் பிரியாணி. இதுக்காக நம்ம எந்த தூரத்தில் இருந்தாலும் இங்கே தேடி வந்து சாப்பிடணும். ஒரு 40 வருஷத்துக்கு ஒரு லெஜெண்டரி பிரியாணி. ஹலோ, வெல்கம் டு பக்கோட பாய்ஸ். இன்னைக்கு நான் எங்கே வந்து பார்த்தீங்கன்னா மவுண்ட் ரோட் கிட்ட வந்திருக்கேன். ஸோ மவுண்ட் ரோட்டில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்ஐசி பில்டிங் பேக் சைடில் தெரியுதா, எல்ஐசி பில்டிங். இந்த பக்கம் இப்படி திரும்பிங்கன்னா வெல்லிங்டன் பிளாசா, ஓகேவா? ஸோ இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு செம்மையான பிரியாணி கடைக்கு நாங்கள் வந்திருக்கோம். என்ன பிரியாணி சாப்பிட வந்திருக்கோம்? மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, லகான் வான் கோழி. நீங்கள் லீவு. ஸோ சொல்கிறேன், அதை பற்றி உங்களுக்கு சொல்கிறேங்க. ஸோ இந்த கடை வந்து எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, லெகான் கோழி பிரியாணிக்கு ரொம்ப ஃபேமஸான கடை மவுண்ட் ரோட்டில். கிட்டத்தட்ட 40 வருஷமாக இந்த கடை வந்து மவுண்ட் ரோட்டில் இருக்குது. எவ்வளோ பேர் சாப்பிட்ருக்கீங்கன்னு தெரில. இன்கேஸ் யாராவது அந்த கடையில் சாப்பிட்ருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுப்பேன். இந்த கடையில் வந்து நான் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு இந்த கோவிட்டுக்கு முன்னாடி வந்து இந்த கடையில் நான் பேசினேன். அப்போ வான்கோழி பிரியாணி போட்டுட்டு இருந்தாங்க. வான்கோழி பிரியாணியை பார்த்துட்டு வான்கோழி பிரியாணி 250 ரூபா அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ அது 250 ரூபா தான். பட் ஆனால் வான்கோழி இப்போ வந்து சீசன் கிடைக்காதனால வான்கோழி போடாமல் இருக்காங்க, கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடும். அண்ட் மட்டன் பிரியாணி அண்ட் சிக்கன் பிரியாணி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 75-80 உங்களுக்கு 200 வரைக்கும் பிரியாணியோட போர்ஷன்ஸ் இருக்குது. இதில் வந்து லெகான் கோழி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடையோட ரொம்ப ஃபேமஸான யூனிக்கான டிஷ்ஷில் ஒன்று. நீங்கள் வந்து கிளம்பு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை அன்றைக்கி வந்துருக்கிறேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 3 பிரியாணியுமே போட்டிருக்காங்க, மட்டன் இருக்குது, லெகான் இருக்குது, அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் சிக்கன் பிரியாணி வந்து ப்ராய்லர் சிக்கன் பிரியாணி இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம கார்த்திகை நானும் இங்கே வந்திருக்கோம். ஸோ இப்போ நேராக உள்ளே போயிட்டு இந்த கடையில் பிரியாணி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்திருக்கோம். நேராக உள்ளே போவோம், சாப்பிடுவோம். இந்த கடையோட மேனேஜர்ஸ்லாம் இருக்காங்க. 40 வருஷம் ஓனர் ஓனருக்கு வந்து ரெஸ்ட் எடுக்கிற இப்போ வந்து இங்கே இருக்க ஒர்க் பண்ணுறவங்களே எல்லாத்தையுமே அதை ஹேண்டில் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா சர்வீஸுமே பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ஷாப்பில் தான் வந்திருக்கும். நேராக உள்ள போய் சாப்பிடுவோமா? எஸ், லெட்ஸ் கோ டு த வீடியோ. இது சாப்பிடுவோம் எப்படி இருக்கு சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்கள் போகலாம். ரவி, இது 40 வருஷம் கடை, ஒரு பாய் ஓனர். பாய் உடம்பு முடியாமல் இப்போ 40 நம்ம கடையில் வந்து மாமூலாக மட்டன் லகான் கோழி பாய்லர் கோழி மாமூலாக இருக்கும். வான் கோழி போட்டு வந்து இப்போ சமயம் போடுறதில்ல, ஆர்டர் வந்தால் எடுப்போம். 40 வருஷத்துக்கு கடை தானே? ஆமாம், பழைய கடை தான். ஹோட்டல் பிலால் கஜேந்திரா இருக்க சொல்லவே இருந்தது. இப்போ திருப்பியும் பிலால் ஓப்பன் ஆயிருக்கு. நம்ம பேர் 3-ஸ்டார் பிரியாணி. 3-ஸ்டார் பிரியாணி என்ன ஃபேமஸ், அண்ட் உங்கள் ஓனர் ஆரம்பிக்கும் போது என்ன விலையில் ஆரம்பிச்சார்? நீங்கள் 9 வருஷத்துக்கு நினைக்கிறேன். இப்போ குவார்டர் பிரியாணி வந்து 25 ரூபா, 25 ரூபீஸ். ஆஃப் 40 ரூபா. இப்போ வந்து ஆஃப் 110 ரூபா. லகான் வந்து 120, மட்டன் 200, கோட்ரு 100 ரூபா மட்டன், கோட்ரு 75 பாய்லர் சிக்கனு. ஆனால் ஓனர் இல்லைனாலும் நீங்கள் எல்லாரும் வேலையை பண்ணுறது. இது வந்து நாங்கள் ஸ்டவ்வில் பண்ணுறது கிடையாது, கட்டை நெருப்பில் பண்ணுறது தான். கேஸில் பண்ண ஒரு டேஸ்ட்டு, கட்டையில் பண்ண ஒரு டேஸ்ட், பட்டாமல் இப்போ ஆமாம் அதில் ஒரு டேஸ்ட். ஒரே அதே மாதம் அதே டேஸ்ட் அப்படியே அப்படியே. ஆமாம் ஆமாம். மட்டன் இருக்கு, லகான் இருக்கு, பாய்லர் இருக்கு, தினமும் ஆர்டர் வந்தா போடுவோம். அதே 200 தான் போடும் மட்டன் ரேட். மட்டன் ரேட் ஆமாம், டர்க்கி ரேட். ஆமாம், கடைக்கு ஃபஸ்ட் டைம் வரும்போது உங்கள் கடையில் வான்கோழியும் இருந்துச்சு. போட்டுருந்தேன். ஆமாம். ஆனால் இப்போ உங்கள் கடைக்கு இன்னும் கஸ்டமர்ஸ் இருப்பாங்களே, ரொம்ப பாரம்பரியம், ரொம்ப வருஷமாக வர கஸ்டமர்ஸ்லாம் உண்டா? இருக்கிறாங்க, வராங்க, ஃபோன் பண்ணிட்டு வருவாங்க. 51 ஆவடி செங்கல்பட்டு உங்கள் கடை இருக்கா? ஆமாம், லகான் இருக்கான் தான் கேட்பாங்க, இல்லைன்னா அப்படியே போய்டும். மெக்கானிக்கலாம் அந்த லகான் தான் விரும்புவாங்க. இப்போ வந்து 4 பிரியாணி இருக்குல்ல, 4 பிரியாணி எந்த பிரியாணி ஃபேமஸ்? இந்த பிரியாணி லகான் தான் போடுவோம். லகான் தான், லகான், லகான் மட்டன். ஆனால் உங்கள் கடை இருக்கிற லொக்கேஷன் எந்த இடத்துல சரியாக இருக்குன்னா? எல்ஐசி ஆப்போசிட். எல்ஐசி ஆப்போசிட், லேண்ட்மார்க் எல்ஐசி ஆப்போசிட். மவுண்ட் ரோட் தர்கா, பூம்புகார், எதோ ஒன்று சொல்லலாம், எல்லாமே ஃபேமஸான இடம் தான். வெலிங்டன் பிளாஸா மெயின். சூப்பர்ணா, சூப்பர்ணா, தேங்க்ஸ்ண்ணா. நான் இப்போ போய் உங்கள் பிரியாணி சாப்பிட்றேன். சாப்பிட்டு எப்படின்னு சொல்கிறேன், சாப்பிட்றோங்க, சாப்பிட்டுட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. என் பேர் காந்தி. எனக்கு தெரிஞ்சு 20 வருஷமாக சாப்பிட்டுன்னு இருக்கேன். இந்த மவுண்ட் ரோடு வந்தால் இங்கே சாப்பிட்டாகமா போக மாட்டேன். மற்ற எல்லா பிரியாணியோட இவங்களுக்கு டிஃப்ரெண்டான டேஸ்ட்டு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 20-30 வருஷம் தெரியுது. பிலால் ஹோட்டல் பழைய ஹோட்டலாக இருந்துச்சு, அப்போ இருந்து நான் வந்து கிடைக்கிறேன். அப்போ இருந்து ஹோட்டல் இருக்குது, அதுக்கு 20 வருஷமாக இருக்கிறேன். இதான் மவுண்ட் ரோடு.
ஃபேமஸ்ஸு. நம்பர் ஒன் பிரியாணி 3-star பிரியாணி இது, நல்லா இருக்கும் டேஸ்ட். இல்லைன்னா ஒன் ஹவரில் காலி ஆகிடும் பிரியாணி. கூட்டம் சேரும், ஆனால் நல்லா டேஸ்ட். A1 பிரியாணி. கோழி வந்து லகான் கோழி, ஒரிஜினல் கோழி. அதனால் இந்த கோழி வந்து கறி டேஸ்ட்டாக இருக்கும். பிராய்லர் கோழி டேஸ்ட் இருக்காது, கொஞ்சம் மாவாட்டம் இருக்கும். இந்த கோழி வந்து நல்லா சூடு வச்சு இது பண்ணி கறி வந்து ரொம்ப ஒரிஜினல் கறி, பிரியாணியும் நல்லா டேஸ்ட் இருக்கும். அதுக்காக நம்ம எந்த தூரத்தில் இருந்தாலும் இங்கே தேடி வந்து சாப்பிடுவோம். ஸோ கைஸ் ஃபைனலாக பார்த்தா நம்ம ஃபுட் ரிப்போர்ட் வந்துடும். இங்கே என்னென்ன இருக்கோ, இன்றைக்கி என்னென்ன பிரியாணி இருக்கோ எல்லாமே நான் வாங்கியிருக்கேன். 3 பிரியாணி இருக்குது, அப்படியே க்ளோஸ் அப்பாங்க எல்லாத்தையும் காமிச்சிடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கடையோட ரொம்ப ரொம்ப சிக்னேச்சரான லெகான் கோழி பிரியாணி. பீஸை பார்த்தாலே தெரியும், ஸோ அசல் லெகான் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்ற எல்லாருமே சொன்னாங்க. அண்ட் இங்கே வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு மட்டன் பிரியாணி, நல்ல மட்டன் பீஸ் போட்டு வரேன். மட்டனோட சாப்ஸு பீஸ், நெஞ்சுலும்பு பீஸ் வச்சுருக்காங்க, அந்த பீஸ் இருக்குது. அடுத்து இந்த பக்கம் வந்தீங்கன்னா நம்மளோட சிக்கன் பிரியாணி, ரெகுலர் சென்னை சிக்கன் பிரியாணி, ஓகேவா? ஆனால் இந்த கடையில் வந்து எல்லாமே நல்லாயிருக்கும், பட் இது வந்து ரொம்ப சிக்னேச்சராக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே சொன்னாங்க. நான் ஃபஸ்ட்டு வந்து மட்டன் போயிடுறேன், ஏன்னா எப்பவுமே நான் லோ பட்ஜெட்டில் தான் போவேன். ஆனால் இதில் மட்டன் பண்ணலேருந்து போகலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ மட்டன் போவோம். ஐயோ மறந்துட பாருங்க, இங்கே சைட் டிஷ் இருக்குது, சிக்கன் 65 நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ இதுவும் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளேட் வந்து 110, குவார்ட்டர் வாங்கிக்கலாம், 70 ருபீஸ் கொடுப்பாங்க. அண்ட் மட்டன் வந்து பார்த்தீங்கன்னா குவார்ட்டர் வந்து 100, ஃபுல் பிளேட் வந்து 200. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து குவார்ட்டர் வந்து 80 ருபீஸ், ஃபுல் பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா 120 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 120 ருபீஸ் இதான் அதோட ப்ரைஸ். அண்ட் இப்போ நம்ம டேரெக்டாக மட்டன் பிரியாணி எடுத்துக்கோம். ஒரு 40 ஒரு லெஜெண்டரி பிரியாணி. மவுண்ட் ரோட்டில் வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த கடை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நம்ம வந்து இப்போ லேட்டாக தான் வந்திருக்கோம் நினைக்கிறேன், ரொம்ப சும்மா நம்ம மவுண்ட் பக்கத்தில் தான் இருக்கேன், ஆனால் இருந்தாலும் லேட்டாக வந்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு மட்டன் பிரியாணி ட்ரை பண்ண போகிறோம். சி த ரைஸ் கிரெயின்ஸ், கிரெயின்ஸ் பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல. ரொம்ப மைல்டான கலர் கோட்டிங்கு, ஆயிலும் ஒரு ஆவரேஜான ஆயில், ரைஸ் நல்லா பார்க்க உதிரி தன்மையாக இருக்குது. ஸோ ட்ரை பண்ணுவோம். ஃபஸ்ட் மட்டன் பீசஸ் பாருங்கள், அப்படியே தொலைச்சாங்க போல, செம்மையாக இருக்குது. தொலைச்சி எடுத்து அப்படியே செலவோட செம்மையாக இருக்குது. ரைஸ் மட்டும் சாப்பிடவே எனக்கு நல்லா இருந்தது. ரைஸ் மட்டும் சாப்பிடும்போது எப்படின்னா ஒரு மாதிரி நல்ல ஒரு ஃபேட்டியான டேஸ்ட், ஒரு ஃபேட்டி டேஸ்ட் இருந்தால் அப்படி அந்த மாதிரி இருந்தது. கொஞ்சம் ஸ்பைஸும் இருந்துச்சு. இந்த பீஸோடய நான் ட்ரை பண்ணுவேன். பீஸ் அல்டிமேட் வேற மாதிரி, பீஸ் மட்டும் தனியாக ட்ரை பண்ணுவேன். ரைஸ் வேறு லெவல் ரைஸ், மட்டன் பிரியாணி செம்மையாக இருக்குது. முக்கியமாக அதோட பீஸோட டேஸ்ட்டு அல்லு அல்டிமேட்டாக இருக்குது. கொஞ்சமாக வந்து பிரிஞ்சால் வச்சுப்போம், முட்டை வேலை இருக்குது, முட்டையை உடச்சி வச்சுப்போம். ரைஸை கொஞ்சம் அப்படியே மேலே போட்டு பெரிய ரவுண்டாக பிடிச்சி அப்படியே வந்து ரவுண்ட் போயிடும். இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டாலே அது ஒரு தனி டேஸ்ட் இருக்கும். எப்போவுமே ரைஸ் நல்ல உதிரியாக, மசாலா வந்து ஒரு செம்மியாக ஆவரேஜாக, ரொம்ப உதிரியான மசாலா நம்ம எல்லாரும் சாப்பிடக்கூடிய மாதிரி ஒரு நல்ல கிரெயின்ஸாக சூப்பராக கொடுத்துருக்கோம்னா நிஜமாலே ஒர்க் இருக்குது, கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். நம்ம அடுத்ததான் வந்து சிக்கன் பிரியாணி. இது வந்து 75 ருபீஸுமே உங்களுக்கு கிடைக்கும் குவார்டர் பிரியாணி. ரைஸ்லாம் எல்லாமே ஒன்று ஒன்று உதிரி உதிரி அழகாக பண்ணியிருக்காங்க. அந்த ரைஸோட டெக்ஸ்சர் வேறு மாதிரி. இன்னொன்று வந்து 40 ஒரே மாஸ்டராங்க, மேலே ஒரு அண்ணன் பண்ணி அவர் தான் 40 ஒரே ஆள் வச்சு கொண்டதுனால டேஸ்ட் மாறாமல் இருக்குன்னு எல்லாம் சொன்னாங்க. ஸோ சிக்கன் பிரியாணி நல்லா இருக்கும். சிக்கன் பிரியாணி சீக பீஸ் செம்மையாக இருக்குல்ல. ஸோ பீஸ் அப்படி வச்சு ரைஸ் வச்சு சாப்பிடுவோம். ரைஸ் கிரெயின்ஸ் என்ன கம்பெனி ரைஸ்னு தெரில, பட் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அண்ட் மசாலாவும் சரி அதுவும் சரி ரொம்ப ஹெவி இல்லாமல் ஒரு மிட்டான அழகாக செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. மறுநாள் சொன்னாரு மட்டனாக சிக்கனாக கேட்டிங்கனா மட்டனை விட சிக்கன் சொன்னார். இன்னொரு இடம் இந்த குட்டாக வாங்கிட்டேன், மட்டன் மட்டும் தனியாக கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். தெரிஞ்சு மட்டன் பீஸ் ஒன்று எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கிறேன். அதில் வந்து கொஞ்சம் ஸ்பைசஸ் கொடுத்துருக்காங்க, ஏன்னா மட்டன் நம்மளுக்கு ரொம்ப இதுவாக இருக்கக்கூடாது, மசாலா ஃப்ளேவரிங் அது. ஆனால் இது வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஒரு மைல்டாக இருக்குது, சாப்பிட வந்து ஈஸியாக வந்து ஜீரணம் ஆன மாதிரி இருப்பாங்க. டேஸ்ட்டோட ஃப்ளேவரிங்கும் சரி, ஆனால் அதில் யூஸ் பண்ணியிருக்க ஸ்பைஸும் சரி, எல்லாமே ரொம்ப ஒரு மீடியமான ஒரு போர்ஷன் போட்டிருக்கனால டேஸ்ட் வந்து கரெக்டாக இருக்குது. ஒத்த முட்டை, அதுக்கு மேலே கொஞ்சோன்னு பெஞ்சால் ரைத்தா, மொத்தமாக எத்த சிக்கன் பிரியாணி ஒர்றா அப்படின்ட்டு செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம லாஸ்ட் அண்ட் ஃபைனலாம் கடையோட ரொம்ப சிக்னேச்சரான லெகான் கோழி பிரியாணிக்கு வந்திருக்கோம். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து 65 பீசஸும் வச்சுருக்காங்க, லைம் வேறு வச்சுருக்காங்கல்ல புளிஞ்சு விட்டுருக்கோம். லாலிபாப் பீஸ் மாதிரி இருக்குது, பீஸ் நல்லா சாஃப்டாகவே இருக்குது, ரொம்ப ஹார்டாக இல்லாமல் சாப்பிடக்கூடிய அளவுக்கு இருக்கும், சாஃப்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு எடுத்ததும் நம்ம லெகான் கோழி இப்போ நேராக சாப்பிட்ருவோம், ஏன்னா கோழி வந்து எப்போ எதாவது சாப்பிட்டு அதனால் ட்ரை பண்ணுவோம். லெகான் கோழி பிரியாணி நல்ல சாரி நடந்தான் வரும், பட் மவுண்ட் ரோட்டில் இப்படி கடை இருக்குது அப்படின்றது எவ்வளோ பேர் தெரியும் தெரில. இந்த கடையும் ரொம்ப வருஷம், 40 மேலே இருக்கிறது. டேஸ்ட் வைஸ் சூப்பராக கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. இப்போ நம்ம ரைஸையும் கறியை உள்ளே வச்சுருக்கேன், இது ரெண்டு தீர்த்து இப்போ வரவங்க போயிடலாம் அப்படின்னு இருக்கோம்.
வெரைட்டி ரொம்ப மீடியமான ஃப்ளேவர், கறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு பஞ்சியாக வேணும் அப்படின்னா அந்த பிரியாணியில் நீங்கள் கொஞ்சமாக பிரிஞ்சல் சேர்த்துட்டீங்கன்னா அந்த பஞ்சினஸ் கிடைக்கும். இல்லை சட்டையெல்லாம் சாப்பிட்ணும்பா, எனக்கு வயிற்றுச்சல்லாம் எதுவும் வரக்கூடாது, தெரியாமல் அழகாக வந்தால் ஜாலியாக சாப்பிடு, நல்லா ரிலாக்ஸாக சாப்பிட்டு இன்னும் கொஞ்சம் ஏதாவது முடிஞ்சதுனா அதையும் சாப்பிட்டு போகணும். அப்படின்னா நீங்கள் அப்படியே சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். நான் எதுவும் சொல்லணும்னா அது மட்டும் கொஞ்சம் மீட் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்குது, லெக் பீஸ் சாப்பிட்றது ரொம்ப நல்லாவே இருக்கும். ரைஸோட கன்சிஸ்டன்சி அண்ட் டேஸ்ட் ஃப்ளேவர் இதெல்லாமே குட் நல்லாயிருக்கு. ஒரு ஒர்த்தாக சிம்பிளாக சாப்பிட்டு ஒரு மீடியம் பட்ஜெட்டில் சாப்பிட்டு போகிற மாதிரி சாப்பிட்றது இந்த மாதிரி ரொம்ப சீப்புமே கிடையாது. நான் சொல்லிடுறேன் இந்த 40 இயர்ஸ்க்கான ஹெரிட்டேஜ்க்கு அவங்க என்ன கொடுக்கணுமோ அதுக்கான ஃப்ளேவரை அவங்களால முடிஞ்ச அளவு கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. எல்லாமே சாப்பிட்லாம், சாப்பிட்டு சந்தோஷமாக போகிறோம். ஒர்த்து ஆனால் எனக்கு என்னென்னா வான்கோழி ரூபியும் இதில் சேர்த்து பண்ணணுன்னு நினச்சேன். வான்கோழி பிரியாணி வந்து கண்டிப்பாக போடலாம், கோழி வந்து ஒரு 11 மாதத்தில் போட ஆரம்பிச்சோம்னு நினைக்கிறேன். போட ஆரம்பிச்சாங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த வான்கோழி பிரியாணி ரிவியூமே உங்களுக்கு பண்ணிக்காங்க. அண்ட் நீங்கள் வந்து இங்கே சாப்பிடுங்க, என்ன பிரியாணி கூட ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பிரியாணி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸோ அவ்வளோதான் மக்களே, வீடியோ முடிஞ்சு வந்து பிரியாணி சாப்பிட்டோம். பிரியாணியை சாப்பிட்ட 3 பிரியாணியுமே நல்லா இருந்தது, இதில் எக்ஸ்க்ளூசிவாக சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்து லெகான் கோழி பிரியாணி கண்டிப்பாக வந்து எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். சீரியஸ்லி நல்லா இருந்தது, அந்த பீஸ் வந்து நிஜமாலே அல்டிமேட்டாக இருந்தது. அதுக்கு எடுத்து ரேங்க் பண்ணோம்னா சிக்கன் பிரியாணி ரைஸோட டேஸ்ட்டு அவ்வளோ ஒரு எப்படி சொல்லுனா ரொம்ப ஓவர் செட்டில் ஆகலாமல் ஒரு மீடியமான செட்டில்னஸோட எல்லாருமே அதாவது ஃபேமிலி சில்ட்ரன்ஸ் வரைக்கும் சாப்பிட்ற அளவுக்கு நல்ல குவாலிட்டியாக இருந்தது. மட்டன் பிரியாணி கொஞ்சம் ஸ்பைஸப்பாக இருந்தது, பட் அதோட பீசஸ் நிஜமாலே மட்டன் பிரியாணி பீசஸ் நீங்கள் சும்மா தனியாக வாங்கி சாப்பிட்டா கூட உங்களுக்கு பிடிக்கும். பட் ரைஸோட அந்த ஃப்ளேவரிங் வந்து எனக்கு அதை விட எனக்கு பீசஸில் நிஜமாலே ரொம்ப நல்லா பிடிச்சிருந்துச்சு. எல்லாருமே வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நீங்கள் வந்து இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு என்ன பிரியாணி பிடிச்சிருக்கு அப்படின்றத நீங்கள் ஃபீட்பேக்கில் சொல்லுங்கள். அண்ட் இந்த ஷாப் இருக்குது எக்ஸாக்ட் லொக்கேஷன் எந்த இடம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா எல்ஐசி பில்டிங், அதுக்கு இந்த பக்கம் திரும்பி பார்த்திங்கன்னா எல்லிங்டன் பிளாசா, இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பச்சையம்மன் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்ச் இருக்கும். இந்த ஆர்ச்சிக்கு பக்கத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3-star சிக்கன் பிரியாணி இருக்குது. வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுப்பேன் அண்ட் பப்ளிக்குமே தெரிஞ்சுப்பாங்க. சரிங்களா? ஸோ டில் தட் சார் பாய்ஸ் எங்கள் சார் லைக் பண்ணுங்கள் சார், நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அட்புடன் பகோடா பாய்ஸ். 365 நாளைக்கு தியேட்டரில் ஷெட்யூல் போட்டு இதில் வச்சுருக்கேன். இந்த விவரம் தானா என் மூலதானா?